ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ராக்கெட் டோக்கன் சொல்லிட்டு இப்போ வந்து இந்த லூடு விளையாடுறதுக்கு வந்து நம்ம நிறைய சேர்த்துட்ருக்கோம்ல, அதை வந்து எப்படி அன்லிமிட்டடாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி தான்டா சொன்னேன் தமிழ்நிலையே, நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாடா உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தீங்கன்னா வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இந்த மாதிரி லூடை வந்து விளையாடுறதுக்கு வந்து தேவைப்படுது. ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பீங்க, அதுதான் சொல்ல வரேன். இந்தமாதிரி லூடை வந்து விளையாடுறதுக்கு வந்து அந்த ராக்கெட் டோக்கன் தேவைப்படுது. இது எடுத்தால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த பேண்டலு கன் லூட்டு அந்த மாதிரி எல்லாமே எடுக்க முடியும். இந்த நாலுத்தையுமே எடுக்கிறது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நான் எந்தெந்த பிளேஸில் கிடைக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து எந்தெந்த பிளேஸில் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்கள் இல்லை நான் வந்து இந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன், டைரெக்டாக இறங்க எங்கே ஒன்றாலும் இறங்குவேன் இப்படி தான் சுற்றுன்றவங்க நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வேணும்னா பாருங்கள், இல்லைன்னா வந்து இஷ்டம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் வந்து நான் சொல்கிறது வந்து ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இங்கே இந்த ராக்கெட் டோக்கன் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வேட்டரி. அப்சர்வேட்டரியில் வந்து ஓரளவுக்கு ஒரு மூணு நாள் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து சோலோவில் போங்க, எப்பயுமே கிளாசிக்கில் சோலோவில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரேங்க்லலாம் போனீங்கன்னா வந்து உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ரேங்க்கும் தான் குறைஞ்சிடும் டக்குன்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி கிடைக்கலனா அந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்து வேறு பிளேஸுக்கு போகிறதுக்குள்ளே என்ன அசிட்டாங்கனாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் நீங்கள் வந்து கிளாசிக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து. நீங்கள் இந்த அதுக்கப்புறமா வந்து கிளாக் டவர் வந்துடுங்க. கிளாக் டவருக்கு இந்த கீழ் சைடில் மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு மேட்ச்சுக்கு மூணு நாள் கழிச்சிரும். அந்த மாதிரி வந்து என்னால் அன்லிமிட்டட் சொன்னேன் மூணு நாள்ன்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு ஃபுல் மேட்ச்சு நீங்கள் போயா போட்டால் கூட ஒன்றுமே கிடைக்காமலாம் கூட போயிடும். ஏன்னா வந்து இறங்குற பிளேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து அதனால் கிளாக் டவர் அப்சர்வேட்டரியில் இந்த ரெண்டு இடத்துல இறங்கினாவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்படியே அப்சர்வேட்டரியிலேருந்து கிளாக் டவர் வந்தீங்கன்னா கூட போதும். எப்படின்னா வந்து எடுத்துட்டீங்கன்னா கூட அழகாக வந்து ஒரு மேட்ச்க்கு நீங்கள் பத்து கூட எடுக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் கிளாக் டவரில் அப்படியே போகிற இடம்லாம் ராக்கெட் தான். அப்படியே நீங்கள் வந்து இதுலேருந்து இறங்கினோடனே பேராசூட்லேருந்து இறங்கினோடனே அங்கங்கே கிடச்சிரும். நீங்கள் அதனால் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. கிளாக் டவர் அந்த அப்சர்வேட்டரியில் இறங்குங்க, இந்த ரெண்டு இடத்துல இறங்கினாவே கிடச்சிரும். இது எடுக்கிறதுக்கு மட்டும் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க, எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அப்படியே ஒன்றுமே பண்ணலாம், கண்ணை மூடின்னு போனீங்கன்னா அங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து சூப்பராக எடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க வந்து இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஏற்றி வீடியோ பாருங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு. அப்புறமா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தெரியாமல் இருக்குது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னு. இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த ஈவெண்ட்டுனானே தெரியல, அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணி இது பண்ணிட்டு நீங்கள் வந்து விளையாடுங்க. விளையாடினீங்கன்னா இந்த மாதிரி மேட்சிங் நாலு அஞ்சு கிடைக்கும். அந்த நாலு அஞ்சே உங்களுக்கு வந்து வேறு லெவல் யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்துங்க நல்லா சூப்பராக இந்த லூடோவில் வந்து இப்போ ஒரு பெண்டலே நம்மளுக்கு அடிச்சிச்சு. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுக்க எடுக்க வந்து ஒரே நாள்லேயே வந்து இந்த லூடோவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளது வந்து நேற்று தான் நான் சரி இந்த வீடியோ கோசம் நான் வந்து எடுக்கிறதுனால அதுலேயே வந்து எனக்கு ரெண்டு மூணு வந்து எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ரெண்டு தான் நம்ம ஃபில் ஆகணும், ரெண்டு ஃபுல் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு ரெண்டு தான் ஃபுல் ஆகணும். அதனால் வந்து நீங்கள் இந்தமாதிரி பிளேஸில் வந்து நான் இறங்கி ஆடிங்க, இறங்கி ஒரு கன் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். யாருன்னா வந்தாங்கன்னா கூட அடிச்சு போட்டு உடனே வந்து நீங்கள் வந்து லூட்லாம் எடுத்துகிட்டு இந்த ராக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கியூபும் கிடைக்கும். அந்த இன்னொரு ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த லெவல் அப் கார்டெலாம் எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்கும்ல, அதுவும் வந்து நிறைய கிடைக்குது. அதுவும் வந்து அந்த அப்சர்வேட்டரி சைடில் வந்து ஒரு மேட்ச்சுக்கே அஞ்சு ஆறு கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த சைட்லலாம் இறங்கி நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பேண்டல் கூட செமையாக தான் இருக்குது, ட்ரெஸ் பேண்டல் கூட நல்லா தான் இருந்தது, இந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தது. அப்புறமா வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோவை. வீடியோ இந்த இடத்துல எந்த இடத்துலலாம் இறங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேற்று தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்சர்வேட்டரி அந்த கிளாக் டவரில் இறங்கினாவே போதும். கிளாக் டவரில் அந்த அடியில் இருக்கிற சைடு போனீங்கன்னாவே போதும், அந்த கோகை சைடில் போனீங்கனாவே போதும். அந்த மாதிரி வந்து அப்சர்வேட்டரியில் நீங்கள் எங்கே இறங்கினாலுமே உங்களுக்கு வந்து வெயிட்டாக வந்து இந்த ராக்கெட் கிடச்சிரும். அதனால் அந்த ரெண்டு இடத்த தவிர வேறு எங்கேனா இறங்கினாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறமா கிரேவி யார்ட்லேயும் கிடைக்கும், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். கிளாக் டவரில் தான் வெயிட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதனால் கிளாக் டவரில் இறங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வந்து மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஐத்தி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.